സ്റ്റുഡിയോസ് ஒரு அருமையான அதாவது சொன்ன ஒரு இலக்கிய மாதிரி படிச்சிருக்காரு. அது டைரக்டர் சாண்டில ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உதயா அதை தயாரிப்பாளர் அவர் தேங்க்ஸு. சாங்ஸு ஃபோட்டோகிராஃபி வெரி பிரமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹீரோயின்ஸ் டன் எ வெரி குட் ஜாப். நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி அடையும். ஏன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்குது, படத்தை விட்டு வெளியே வரும் ஒரு சந்தோஷம் இருக்குது. முன்னால் நம்ம இந்த ஆண் பாவம் இதெல்லாம் பார்த்துட்டு வரும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். அப்புறம் வாரா படம் ஹியூமரில் வந்திருக்கு, ஹியூமரில் ஒர்க் அவுட்டாக இருக்குது. திருக்குறளோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. சாண்டிலியன் சார் ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ. உதயா எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கு எல்லாம் ஒரே டான்ஸ் கிளாஸ்லாம் மீட் பண்ணி நாங்கள் அப்போலேருந்து பழக்கம் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப வருஷமாக ரொம்ப போராடி ஃபைனலாக ஒரு நல்ல பிரேக் கிடச்சிருக்கு உதயாக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து இதுக்கு மேலே உதயாக்கு வந்து நல்ல படங்கள் கொண்டு வரணும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ லைக் டு விஷ் இந்த படத்தோட என்டையர் டீமுக்கு நான் வாழ்த்துக்க தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உதயாக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும்னு நம்புகிறேன். பிகாஸ் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஃபுல் ஃபேமிலி ஒரு என்டர்டெய்னர் இது. ஸோ கண்டிப்பாக உதயாக ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும். விஷ் ஆல் சக்சஸ் இன் திஸ் மூவி. தேங்க்யூ. ராரா அதாவது ஒரு தெலுங்கு டைட்டில் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வரும்பொழுது உதயோடைய ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு ஒரு முழுநீள நகைச்சுவை படம் அதை வந்து ரொம்ப சென்சிபிளாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து ஒரு உதயாவுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஆக இருக்கும் கண்டிப்பாக. ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட்.